யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஹேர் லாஸ் கண்ட்ரோல் ஆகும், ஹேரோட க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணும், முடிக்கு வந்து நல்ல ஒரு திக்னஸையும் கருமையும் கொடுக்கும், முடியோட அழகை வந்து மீட்டெடுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து நம்மளோட ஹேரோட சில்கினஸ் வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நான் ஜெகதீஷ். மீனா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்மளோட சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்க 30 days ஹேர் க்ரோத் சேலஞ்சை கோகனட் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹேர் பேக் கிடையாது, ஹேர் ஆயில். இன்னைக்கு நான் என்ன மாதிரி ஹேர் ஆயில் எடுத்திருக்கேன் அப்படின்னா, நம்மளோட ஹேரோட க்ரோத்தையும் திக்னஸையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு 2 ஹேர் ஆயில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஹேர் ஆயில எந்த மாதிரி மெத்தடில் யூஸ் பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும், இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேலஞ்சோட 5. நம்ம ஏற்கனவே 2 ஹேர் பேக் யூஸ் பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து நம்ம ஹேர் பேக் யூஸ் பண்ண போகிறதுல ஹேர் ஆயில் தான் அப்ளை பண்ண போகிறோம். இந்த ஹேர் ஆயிலை வந்து நம்ம ஒரு வாரத்தில் ஒரு தடவை அப்ளை பண்ண போகிறோம். அப்போ வந்து இந்த சேலஞ்ச் 30 நாள்னா 4 வாரம் வரும்னா 4 தடவை வந்து இந்த ஹேர் ஆயிலை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஹேர் ஆயில் இருக்குது. இது வந்து நம்மளோட ஹேரோட க்ரோத்து திக்னஸ் எல்லாத்தையுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அது என்ன ஹேர் ஆயில் அப்படின்னா கேஸ்டர் ஆயில் தான். கேஸ்டர் ஆயில் எதுக்காக நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா, இதில் வந்து நிறைய ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட் இருக்கு. இது வந்து நம்மளோட ஹேரோட திக்னஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும், முடியோட அழகை வந்து மீட்டெடுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து நம்மளோட ஹேரோட சில்கினஸ் வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ நம்மளோட ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணும். இன்னொன்று, இந்த கேஸ்டர் ஆயில் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கேல்ப் வந்து இச்சிங் ஆகும், அதோட பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்காது. ஸோ இது எந்த மாதிரி மெத்தடில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் இன்றைக்கி எடுத்திருக்கிற கேஸ்டர் ஆயில் வந்து இதுதான். இதோட விலை வந்து 10 ரூபா தான். ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து கேஸ்டர் ஆயில் எங்கே வாங்கணும், எங்கே கிடைக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. நம்ம எல்லோரும் வந்து ஸ்டோரில் போய் கேட்டால் கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் இந்த பேக்கெட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கேஸ்டர் ஆயில் வாங்கிக்கோங்க, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் கேஸ்டர் ஆயில் எடுத்துக்கிறேன். இது ஊற்றும் போதே பாருங்களேன் எவ்வளோ திக்காக அப்படியே க்ரீம் மாதிரி இருக்குல்ல, இதோட டென்சிட்டி வந்து ரொம்ப அதிகம். இது இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணும்போது இது எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கோ அதே மாதிரி நம்மளோட ஹேரோட திக்னஸையும் நல்லா ப்ரொமோட் பண்ணும். ஸோ நான் 2 ஸ்பூன் கேஸ்டர் ஆயில் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 2 ஸ்பூன் கேஸ்டர் ஆயிலுக்கு நான் 1 ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். கோகோனட் ஆயில் வந்து எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் லிக்யூட் கன்சிஸ்டன்சியாக இருக்கும், இதோட டென்சிட்டியை வந்து கம்மி பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். ஸோ கேஸ்டர் ஆயிலில் வந்து தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம எப்போவுமே அப்ளை பண்ணணும். கேஸ்டர் ஆயிலை அப்படியே அப்ளை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதோடய பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்காது. ஸோ 2 ஸ்பூன் கேஸ்டர் ஆயிலுக்கு 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஹேர் ஆயிலை ரெடி பண்ணியாச்சு. இந்த கேஸ்டர் ஆயில் வந்து நம்மளோட pH லெவலை வந்து ஈக்குவலாக மேனேஜ் பண்ணோம். pH லெவல் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா முடியோட ஏத்த இறக்க வந்து இல்லாமல் எல்லா ஹேர் வந்து ஒரே லெவலில் க்ரோத் ஆகும். இந்த ஆயில் அதிகமாக அப்ளை பண்ணணுன்ற அவசியம் இல்லை, லைட்டாக எடுத்து மசாஜ் பண்ணாலே போதும். நான் ஹேர் பேக் போட்டுட்டு இன்றைக்கி தான் ஆயில் அப்ளை பண்ணுறேன். நான் நேற்றே ஆயில் வச்சுருக்கணும், கோயிலுக்கு போக வேண்டியது இருந்ததுனால நான் ஹேர் வாஷ் பண்ணாமல் இருந்தேன். ஸோ இன்றைக்கி தான் நான் ஹேரில் ஆயில் அப்ளை பண்ணுறேன். உங்களோட கேஸ்டர் ஆயில் வந்து ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2 ஸ்பூன் கூட கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த சீசனில் வந்து எல்லாரோட வீட்லேயும் ஆயில் வந்து ரொம்ப தெரிஞ்சு போன மாதிரி இருக்கும், சில்லுன்னு இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா லைட்டாக நீங்கள் அதை ஹீட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள், அப்படியே எடுத்து நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. இந்த கேஸ்டர் ஆயிலோட திக்னஸ் மாதிரியே நம்மளோட ஹேருக்கும் நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். இதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு அதோட பெனிஃபிட்ஸ் வந்து தெரியும், நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும், முடி வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். நிறைய பேர் வந்து ரொம்ப தின்னாக இருக்குது முடி, என்ன தான் பண்ணுறேன் நான், என்ன ஹோம்மேடு ஹேர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்கிறீங்கள, அவங்க வந்து வாரத்தில் ஒரு நாள் இந்த ஆயில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களோட ஹேரோட திக்னஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி முடியை முன்னாடி போட்டுட்டு நல்லா மசாஜ் கொடுத்தா நல்லது. ஹேர் ஆயில் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி முன்னாடி முடியை போட்டுட்டு நின்றுட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணால் ரொம்ப நல்லது, பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது, அதையே நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ ஆயில் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம இன்னொரு மசாஜ் கொடுக்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டில் சோஃபா இல்லைன்னா கட்டல் இருந்துச்சுன்னா இப்படி உட்காந்துக்கோங்க. உங்களோட முதுகுக்கு வரைக்கும் தான் அந்த இது இருக்கணும். இப்படி வச்சுக்கிட்டு உங்கள் முடியை வந்து பின்னாடி போட்டு நல்லா இந்த மாதிரி பேக் சைடில் நல்லா வந்து பெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நல்லா மசாஜ் கொடுக்கணும்.
இந்த மாதிரி நல்லா மசாஜ் கொடுக்கணும். எதுக்காக இந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம வந்து இப்படி படுக்கும்போது நம்மளோட மூச்சு வந்து நல்லா வந்து ப்ரீத் ஆகும், அதே மாதிரி பிளட் சர்க்குலேஷனும் வந்து நம்மளோட தலைக்கு நல்லா இறங்கும். இது வந்து நம்மளோட ஹேரோட க்ரோத்தை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். நான் வீட்டில் சும்மா இருக்கும்போது சோஃபாவில் உட்காந்துருந்தேன்னா நான் இந்த மாதிரி வந்து அதிகமாக நான் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இதை வந்து உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்படி படுக்கும்போது நம்ம நல்லா மூச்சு விடுவோம், அப்போ வந்து நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய பிளட்லாம் வந்து நல்லா மூவ் ஆகும். ஸோ வந்து தலைக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன் கொடுக்கும். இது வந்து நம்மளோட ஹேரோட க்ரோத்தையும் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நான் சும்மா ஃப்ரீ டைமில் உட்காந்துருக்கும்போது நான் இந்த மாதிரி சாஞ்சிட்டு நான் அடிக்கடி வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இதுவும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு சோஃபா இல்லை அப்படின்னா நீங்கள் கட்டலில் படுத்துட்டு கூட இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கிற இந்த ஹேர் ஆயில் வந்து நம்மளோட ஹேரோட லாஸை கண்ட்ரோல் பண்ணுறதோட ஹேரோட திக்னஸ் மட்டும் இல்லாமல் அதோட க்ரோத்தையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஹேருக்கு வந்து நல்ல ஒரு சில்கினஸ் கொடுக்கும். ஸோ இந்த ஹேர் ஆயில் வந்து நீங்கள் இப்படியே அப்ளை பண்ணாலும் பண்ணலாம், இல்லைன்னா டபுள் பாயிலிங் மெத்தடில் நீங்கள் ஹீட் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் கேஸ்டர் ஆயில் கூட மறக்காமல் கோகோனட் ஆயிலை மிக்ஸ் பண்ணி தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இந்த ஆயிலிங் மெத்தடை வந்து நான் ஒரு வாரத்தில் ஒரு நாள் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து இந்த ஆயிலிங் மெத்தட் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அடுத்த வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்க போகிறேன். ஸோ ஒரு மாதத்தில் நம்ம 4 தடவை இந்த ஆயிலை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 30 டேஸ் சேலஞ்சில் வந்து நம்ம அதிகமாக வந்து ஹேர் பேக் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, ஏன்னா ரெய்னி சீசனாக இருக்கிறதுனால. ஸோ இந்த ஆயிலிங் மெத்தடு வந்து நம்மளோட க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிட்டு டேக் கேர், பாய்.